சரி, சனிதா எங்களோடு இணைந்திருக்கின்றார் டிபி கிட்ஸ் நிகழ்ச்சியில் சித்திரம் வரைய. ஆம், சரி, நாங்கள் அவரை இணைத்து கொண்டு இந்த பாரம்பரிய ஓவியங்கள் உங்களுக்கு தெரியும், அதில் இருக்கின்ற டிசைன்கள், அதில் இருக்கின்ற அலங்காரங்கள் எப்படி வரைவது. ஏற்கனவே நிறைய அலங்காரங்களை அப்படி டிசைன்களை நாங்கள் வரைந்து காட்டி இருக்கின்றோம். எங்களுடைய வரலாற்றை நாங்கள் மறந்துவிட முடியாது. வரலாற்றிலிருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றிருக்கின்றோம். ஒரு பரம்பரையிலிருந்து இன்னும் ஒரு பரம்பரைக்கு நாங்கள் அங்கு கற்றுக்கொண்ட விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. நாங்கள் புலனருவாக இருக்கலாம், அனுராதபுரமாக இருக்கலாம், சீகிரியவாக இருக்கலாம், அங்கிருக்கின்ற கல்வெட்டுக்களை பார்க்கின்ற பொழுது வித்தியாசமான அலங்காரங்களை நாங்கள் ஆரம்ப காலங்களிலிருந்தே பேணி வந்திருக்கின்றோம். அவற்றை எதிர்கால சந்ததிக்கும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது அவர்களோடு. அதனை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை டிபி கிட்ஸின் ஊடாக செய்து வருகின்றோம். அதாவது பரம்பரைக்கான ஒரு சேவையாக கூட இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அறிமுகப்படுத்த முடியும். எனவே இப்படி நாங்கள் ஒரு கலாச்சார விழுமியங்களை கட்டாயம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. டிபி எடியூகேஷன் ஊடாக நாங்கள் கல்வியை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். இன்று நாங்கள் வரைய இருக்கின்ற விஷயம்தான், அதாவது உங்களுக்கு தெரியும் திய ரெல்ல என்று சொல்லுகின்ற இந்த சிங்கள கலாச்சாரத்திலே, அதாவது அந்த அலங்கார முறைகளில் இருக்கின்ற ஒன்று, அதாவது நீரலை போன்ற ஒரு முறை. சரி, அப்போ நாங்கள் இப்போ வரைய போகிறோம். வளமையான முறையில் தான் இந்த கோடுகளை முதல்ல வரைஞ்சி கொள்ளணும். இந்த ரூலரை பயன்படுத்தி இப்படி ஒரு கோட்டை கீறிட்டு இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸை விட்டு அடுத்த கோட்டை நாங்கள் கீறி கொள்வோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அளவில் ஸ்பேஸை விட்டுட்டு நாங்கள் சரியா கோட்டை வரைவோம். இப்படி அதுக்கு பிறகு அடுத்த கோட்டை இந்த மாதிரி இடைவெளியோடு கூறிக்கொள்வோம். சரியா, ரொம்ப லேசான ஒரு டிசைன் இது. இப்போ ரொம்ப லேசாக நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கோட்டை கீறுறது. சரியா பாருங்கள், அதாவது ஜிக்ஜெக்காக போகணும். சரியா, நாங்கள் இப்படி கோட்டை கீறிக்கொள்வோம். அப்போ நேராக நேர்த்தியாக நாங்கள் வரையலாம். பென்சிலால் நாங்கள் வரைஞ்சி கொள்வோம். அதே போல் இன்னும் ஒரு கோட்டையும். சரியா, இந்த மாதிரி இடைவெளியோடு சமாந்தரமாக அந்த இடைவெளி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ரைட், இப்போ பிளட்டினத்தால் நாங்கள் வரைவோம். ரைட், சரி, இப்போ நாங்கள் இதை ரூலராலையும் வரையலாம். சரியா, அல்லது இப்படி கண் பார்வைக்கு நேராக நாங்கள், சரியா, இந்த மாதிரி ஒரு கோடு மேலே, ஒரு கோடு கீழே, கீழே மேலே, கீழே மேலே, பார்த்தீங்களா, கீழே இருக்கிற கோட்டுக்கு தொடுற மாதிரி வந்துட்டு மேலெடுக்கணும். சமாந்தரமா இடைவெளி இருந்தா அழகா இருக்கும். சரியா, ரைட், இப்ப என்ன செய்யலாம், அதுக்கு சமாந்தரமா அடுத்த கோடு இருக்குதானே, அதுல கீழே தொடுற மாதிரி பாருங்க, இந்த மாதிரி கறிவாங்க. சமாந்தரமா கோடுகள் போற நேரம் எவ்வளவு நேர்த்தியா இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. ரைட், இப்ப அடுத்த கோட்டை நாங்க அதே மாதிரி கேக்குறோம். சரியான இடைவெளி தூரம் பேணப்பட்டா இதையும் விட நேர்த்தியா நாங்க கேக்கலாம். இந்த இடத்திலையும் பிடிக்கிறோம். சரி, இது போல சமாந்தரமாக நாங்கள் கோடுகளை கீறிக்கொள்ளணும்.
இதுக்கு நாங்கள் தியரல்ல என்று சொல்லும், அதாவது நீரலை போன்ற வடிவத்தில் இருக்கின்ற ஒரு அலங்கார வடிவமைப்பு. எனவே இப்படியான வித்தியாசமான பல முறைகளில் வரலாற்றில் பேணப்பட்டு வந்த டிசைன்களை நாங்கள் உங்களுக்கு இந்த டிபி கிட்ஸின் ஊடாக சொல்லித் தருகின்றோம். சரியான அளவீடு முக்கியம், இடைவெளி முக்கியம். இந்த விஹாரைகளிலே, கல்வெட்டுகளிலே, பாரம்பரியங்களிலே கவனிக்கலாம் இல்லையா, இந்த டிசைன்களை நாங்கள் பார்க்கலாம். எனவே ரொம்ப இலகு என்றாலும் அதில் ஒரு நேர்த்தி இருக்கின்றது, ஒரு நீட் இருக்கின்றது. அதனை நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அப்போ இது போன்ற விஷயங்களை நீங்கள் வீட்டில் இருந்து ட்ரை பண்ணுங்க. அதே போல் எங்களோட சம்பிரதாயத்தை பாதுகாருங்க, பாரம்பரியங்களை பாதுகாருங்க, வரைய ட்ரை பண்ணுங்க என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.